மூவர் கடவுளின் திருப்பெயராலே ஆமென். அன்பானவர்களே, தெலுந்து காலத்தின் கடைசி நாளான 40வது நாளுக்குள்ளாக கடந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 40 நாட்களும் மகிழ்ச்சியோடு, ஒப்படைப்போடு, அர்ப்பணிப்போடு இந்த லிந்துகால தியானங்களிலே பங்கேற்ற அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், இந்த நாட்கள் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள நாட்களாக அமைந்திருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் வாழ முற்படுவோம், முயற்சி செய்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னாலும் ஆசீர்வதித்து தொடர்ந்து லிந்து காலங்களிலே இப்படிப்பட்டதான தியானங்கள் வருங்காலங்களிலே வரும்பொழுது உற்சாகமாக இன்னும் அதிகமாக நம்மை இணைத்து கொள்ள கடவுள் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. இந்த 40வது நாள் தியானத்துக்கு துவக்கமாக ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்வோம். எல்லா ஆற்றலுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் காரணமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பேரருளாலே லெந்து கால தியானத்தினுடைய 40வது நாளுக்குள்ளாக கடந்து வர கொடுத்த திருவைக்காக நன்றி. இந்த 40 நாட்களும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழிநடத்தினீர். இல்லை பங்கேற்ற மக்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியங்களை ஏனோ தானோ நாம் கேட்டு கடந்து செல்கிறோம் என்று இல்லாமல் அதை தங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சுவை ஊட்டுகின்ற வகையிலே, மற்றவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அவர்கள் நடக்க ஆண்டவர் துணை புரியும். நீரே தொடர்ந்து இதில் ஒவ்வொருவரையும் உடைய தூய் ஆவியானவால் நினைத்தருளும், ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவர் இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். இந்த லெந்து காலங்கள் உபவாச காலங்களாக இருக்கிறபடினாலே கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இருக்கிற புத்தெழுச்சி பாடல் பகுதியிலே பாடல் 419 உண்மையாம் உபவாசம் எது என்ற பாடலோடு இந்த லெந்து காலங்களுடைய இந்த தியானங்களை நாம் நிறைவு செய்கிறோம். ஒரு அர்த்தமுள்ள பாடல், உண்மையாம் உபவாசம் எது, உண்ணாமல் இருப்பதா அது என்ற பொருளிலே இதை நாம் பாடவிருக்கிறோம். உண்மையாம் உபவாசம் எது, 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 உண்ணாமல் இருப்பதாது, உண்மையாம் உபவாசம் எது, 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 உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா, உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா, சடங்காக நோம்பினை மேற்கொண்டால், சடங்காக நோம்பினை மேற்கொண்டால் சிந்தையில் மாற்றமே ஆகுமா, சிந்தையில் மாற்றமே ஆகுமா, உண்மையாம் உபவாசம் எது, 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 உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு உடைந்தால் அதுவன்றோ உபவாசம், உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு உடைந்தால் அதுவன்றோ உபவாசம், தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, தடையின்றி பிறருக்கு தயை காட்டி சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம், சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம், உண்மையாம் உபவாசம் எது, 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 துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி தனிமையில் வாடினால் துணையாகி, துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி தனிமையில் வாடினால் துணையாகி, எளியோரின் தோழனாய் இணைந்தென்றும், எளியோரின் தோழனாய் இணைந்தென்றும் இருப்பதே உள்ளத்தின் உபவாசம், இருப்பதே உள்ளத்தின் உபவாசம், உண்மையாம் உபவாசம் எது, 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 உண்ணாமல் இருப்பதாது,
உண்மையால் உபவாசம் எழு எது எது. அன்பானவர்களே, இந்த கடைசி நாளான 40வது நாள் தியானத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் சிறை. கிறிஸ்துவுக்குள் சிறை. எபேசியர் 4:1 இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் சிறைப்பட்ட வாழ்வு, ஆண்டவரின் கைதியான நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து. கிறிஸ்துவுக்குள் சிறைப்பட்ட வாழ்வு, ஆண்டவரின் கைதியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து. இந்த லெந்து காலங்களை நாம் 40 நாட்கள் கடைபிடித்திருக்கிறோம். இது வருடத்தின் ஒரு காலகட்டத்தில் மாத்திரம் நடைபெற வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலம் அல்ல, தினம் தினம் கடைபிடிக்கணும். ஆனால் திருச்சபை ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தியிருக்கிறது, அந்த ஒழுங்கிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நடந்தாலும் வருடத்தின் ஒரு காலகட்டத்தில் மட்டும் நடைபெற வேண்டிய, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே செயல்பட வேண்டிய காரணம் இல்லை. ஆண்டவருடன் கடவுளுடன் வாழ்தல் என்பது நமது வாழ்நாள் முழுவதும் நடைபெற வேண்டிய ஒன்றாகும். ஆமாம், ஆண்டவரோடு வாழ்றது வந்து என்றைக்குமே ஒவ்வொரு நொடியும் அது நடைபெறணும். அதற்கான சிறப்பு பயிற்சியை இப்போது நாம் இந்த லிந்து கால 40 நாட்கள் தியானத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி தினம் தினம் கடவுளுக்காக வாழ்வது என்பதை இந்த 40 நாட்கள் தியானத்திலே நாம் படித்திருக்கலாம். இங்கே வந்து பவுல் கூறுறது போல, நமது விருப்பத்திற்கு கடவுளை இழுத்து சிறைப்படுத்துவதை விட கடவுள் விரும்பும் நிலைக்கு நம்மை உட்படுத்துவதே சிறப்பானது. நம்ம வந்து கடவுளை என்ன பண்ண முடியாது, ஜெயில் பண்ண முடியாது. நம்ம வந்து அவரை வந்து சிறைப்பிடிக்க முடியாது. ஆனால் அதாவது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளை சிறைப்படு, நம்முடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளை நமக்கு வலைக்குள்ளே கொண்டு வர்றது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு கடவுள் விரும்புகின்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அவருடைய சிறைக்குள்ளே நம்ம இருக்கணும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், அவருடைய வளையத்துக்குள்ளே இருக்கணும். அவர் விரும்புகிற நிலைக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளணும், நம்ம அவருக்குள்ளே போகணும். அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம், அதுதான் சிறப்பு. ஆகவே சிறை அனுபவத்தை நன்கு உணர்ந்த பவுல் கிறிஸ்துவுக்குள் சிறை என்று சொல்லி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் சிறை, ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போயிருந்தார். ஜெயிலியம் போயிட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டவராக இல்லை, அவர் ஜெயிலில் இருந்து கொண்டு சிறையில் இருந்து கொண்டு பாடினார், துதித்தார். பவுலும் சீலாவும் சிறையில் துதித்து பாடும்பொழுது அந்த சங்கிலிகளெல்லாம் அறுபட்டது. அவர்கள் பாடிக்கொண்டே மகிழ்ச்சியோடே அவர்கள் சிறையை விட்டு கடந்து சென்றாலும் திருமறை அப்போஸ்தலரை நாம் பார்க்கிறோம். ஆக சிறைவாசிகள் எவரும் தங்கள் விருப்பத்தின்படி எதையுமே செய்ய முடியாது, தங்கள் விருப்பத்தின்படி எதையும் செய்ய முடியாது, ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிலர் என்று சொல்லப்படுகிற அந்த சிறையை காவல் காக்கிறவருடைய விருப்பத்தின்படி தான் எதையும் செய்யணும். ஆமாம், அந்தந்த நேரத்துக்கு பெல் அடிக்கும், போய் சாப்பிட்ணும், உட்காருனா எழுதணும், கூப்பிட்டா வரணும், இந்த வேலை செய்யணும் செய்யணும், எல்லாமே அந்த ஜெயிலுக்குள்ளேயே தான் வாழ்க்கை. ஆகவே சிறைவாசிகள் யாருமே தங்கள் விருப்பத்தை அவர்கள் ஏற்றபடி செய்ய முடியாது, அதுதான் ஜெயில். சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அதுவே கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, நான் அடிமை என்று சொல்லி சொல்லவில்லை, சுதந்திரம் இல்லை என்று சொல்லி சொல்லவில்லை, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாப்பது மாத்திரமில்லாமல் அவருடைய சுதந்திரத்திற்குள் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்குன்னு ஒரு சுதந்திரம் வச்சுக்கிறார். ஆனால் எப்படி வேணால் வாழ முடியாது, அவருடைய வார்த்தையின்படி அவர் சொல்படி வாழும்போது அதுவே நமக்கு சுதந்திரமாக இருக்கும். நாம் தூக்கத்திலிருந்து 70 முதல் உறங்கும் வரை உண்ணுவது உடுத்துவது அனைத்துமே சிறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒருவேளை நம்ம ஜெயிலில் இருந்தோன்னா போயிருந்தோன்னா தெரியும், யாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்காரு, யாரும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு கைதிக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, தூங்குறதுலேருந்து உட்கார்றது சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே சிறை அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு தான். நாம் கடந்த 40 நாட்களாக லெந்து காலங்களை கழித்திருக்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவருக்காக கொடுத்து ஆண்டவருடன் நாம் இருந்திருக்கிறோம்.
40 நாட்கள் இந்த தியானத்தில் கடவுளுக்கே மகிமை உண்டாகட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நாம் இனி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழலாமா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இவ்வளோ நீங்கள் சொல்லிட்டீங்க, இவ்வளோ போச்சிட்டீங்க, ஆனால் விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழலாமா, எதையும் பேசலாமா, எதையும் பேசாமல் இருக்கலாமா, எல்லாம் உண்ணலாமா, உடுக்கலாமா என்று சொல்லி யோசிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி நம்ம இருக்கணும்? ஏன்னா லெந்து காலங்கள் என்பது கிறிஸ்தவ விசுவாசி மேடையில் வேடமிட்டு நடிப்பது போலவும், நாடகம் முடிந்ததும் வேடத்தை கலைத்துவிட்டு தன் பழைய உடை உடுத்து கொண்டு இயல்பு வாழ்க்கைக்கு, சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவது போல் இருக்கக்கூடாது. இதோ லெந்து காலத்தில் நான் அப்படி இருந்தேன், ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடல, பூ வைக்கலை, ரொம்ப ஒடுக்கினேன், நிறைய செலவு பண்ணலை, இதெல்லாம் கடவுளுக்கே கொடுத்துட்டேன். ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச உடனே, 40 நாள் முடிஞ்ச உடனே நான் பழையபடி நான் போகிறேன் அப்படின்றது கிடையாது. இந்த உணவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுலையோ வெஜிடேரியன் சாப்பிட்றதுலையோ ஒன்றும் கிடையாது. பூ வைக்கிறதுலையோ வைக்காததுல ஒன்றும் கிடையாது. ஒருவருக்காக சேர்த்து வைத்து ஒருத்தர் கொடுப்பதுலேயே ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி செய்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் இந்த பாரம்பரியத்தை, திருச்சபை பாரம்பரியத்தை இந்த லெந்து காலம் கொண்டிருப்பதனால, அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முறைகளை பின்பற்றிருக்கிற காரணத்தினாலே அதை நாம் செய்கிறோம். ஆனால் மொத்தத்தில் என் தனிப்பட்ட வாழ்விலே என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, அதை ஆண்டவர் கேட்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்வெஜ் சாப்பிடாது, பூ வைக்காது, அதெல்லாம் ஒன்றும் பாவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவை சாதாரண விஷயங்கள், ஆனால் அதை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் விடப்பட வேண்டிய முக்கியமான காரியங்கள், அன்பற்ற நிலை, சமாதானமற்ற நிலை, பாவமான எண்ணங்கள், விரோதங்கள், சண்டைகள், காழ்ப்புணர்ச்சிகள், பொறாமைகள், கட்சி மனப்பான்மைகள், சண்டை போடுகின்ற தன்மைகள், ஒருவரை இழிவாக பேசுகின்ற தன்மைகள், ஒருவரை குறைவாக பேசுகின்ற தன்மைகள், பெருமைகள், வீண் வாக்குவாதங்கள், இவன் பெரியவன் அவன் சிறியவன் என்ற எண்ணங்கள், இவற்றை விட்டுவிட வேண்டும், இவற்றை களைய வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மாற்றத்திற்கான துவக்கமாக இந்த லெந்து காலங்கள் அமைந்திருக்கட்டும். ஆகவேதான் பழைய இலைகள் விழுந்து புதிய இலைகள் துளிர்க்கின்றதற்கு தான் வசந்த காலம், லெந்து காலம் என்ற பொருள். இப்போதான் துவங்கி இருக்கிறோம் வாழ்க்கையை. அதற்கு மாதிரியாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த லெந்து கால தியானங்கள் நம்ம கற்றுத்தந்திருக்கின்றன. ஒருவேளை அதே செயல்பாட்டை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஆராதனையில் அமர்ந்திருக்கும் போது என் நிலையில் இருப்பாரோ அதே நிலையில் வாழ்வியும் பக்தி விருத்தியுடன் பக்தி உணர்வுடன் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மாற்றம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும். பழைய செயல்பாடு முற்றிலுமாக நாம் செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது எப்படி அமர்ந்து அமைதியாக இருந்து கடவுளுடைய ஆராதனையில் பங்கேற்கிறோமோ, எந்த நிலையில் இருக்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். பக்தி உணர்வோடு நாம் இருக்க நாள் முழுதும், மாதம் முழுதும், வருடம் முழுதும், வாழ்க்கை முழுதும் இருக்க அழைக்கப்படும். ஏன் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பட்டிருக்கிறோம், அவருடைய சிறைக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே வாழ்விற்கு ஆண்டவர் நம்மை முழுமையாய் வாழ அழைக்கின்றார். அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? லெந்து காலங்களில் எங்களை உம்மண்டை வைத்திருந்தது போல தொடர்ந்து மோடி இருக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இந்த லெந்து காலங்களில் உமக்குள்ளாக இருந்தோம், 40 நாள் தியானத்தை கேட்டோம், அதன்படி நடக்க முற்பட்டோம், ஆனால் தொடர்ந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உமைக்குள்ளாக சிறைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, உமக்குள்ளாக உம்முடைய ஜெயிலில் நாங்கள் இருக்கிறோம். அது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு அங்கே கஷ்டம், துன்பம், வேதனை எதுவும் கிடையாது. எங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, ஜெயிலில் அடிக்கிறது போல். எங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பாங்க உம்முடைய சிறைக்குள்ளே இருக்கும்போது. ஆனால் அந்த ஜெயிலையோ சொல்லுவாங்களா, களி தான் சாப்பிட்ணும்னு. ஏன்னா நீங்கள் அதுதான், நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறீங்க, ஆகவே அதுதான் சாப்பிட்ணும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், அவருடையவர்கள், பாவம் இல்லாதவர்கள், பரிசுத்தமானவர்கள், அவருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய வட்டத்தில் இருக்கும்போது நம்மளை எதுவுமே அணுக முடியாது. அவருக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி, எல்லாரையும் ஏற்று அரவணைக்கின்ற வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்வுக்குள்ளாக கடவுள் தொடர்ந்து நம்மை நடத்தி இந்த ஆண்டு முழுதும் அவருக்காக தொடர்ந்து என்றும் வாழ ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான இந்த 40 நாட்களும் சிறந்த முறையிலே
இதில் பங்கேற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய உளமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் இந்த தியானத்திற்கு செலவிட்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்குத்தான் மகிழ்ச்சி. இந்த நன்மையை நீங்கள் தான் அனுபவிக்கவிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இவ்வளமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு சிறப்புக்குரிய வாழ்க்கையை வாழ கடவுள் எல்லா ஆசி வரங்களையும் தந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாகி காத்தருள்வாராக. சிறப்பாக அன்பானவர்களே, இந்த 40 நாட்களும் இந்த இணையதளத்தின் வழியே, இந்த சிறப்பான ஆன்லைன் வழியே இந்த தியானங்களை நாம் கேட்டிருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இந்த இணையதளத்தின் வழியே நாம் தியானங்களை காண்பதற்கு உதவியாக இருந்த நம்முடைய திருச்செமனுடைய மீடியா குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பாக தொடர்ந்து இதில் சிறந்த முறையில் இணைத்து கொண்ட அருமையான சகோதரர் ஜேம்ஸ், அருமையான சகோதரர் ஆண்ட்ரூ, அருமையான சகோதரர் ராஜா, இவர்கள் மூவரும் இந்த 40 நாட்களும் சிறந்த முறையில் தங்களை இணைத்து கொண்டார்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கடவுள் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து இனிவரும் நாட்களிலும் ரெண்டு காலங்களில் தான் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் ஜப வாழ்விலும் திருமறை வாசிப்பிலும் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர்களை நிலைத்திருந்து அவரில் நீங்கள் இன்னும் வளர ஆண்டவர் கிருபை செய்வாராக. நன்றி. நாம் ஜெபித்து இந்த நிகழ்வினை, இந்த 40 நாள் தியானத்தை நிறைவு ஜெபத்தோடு நாம் முடித்து வைப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து காத்து நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறப்பான இந்த 40 நாள் தியானத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். உடைய பேரொருளாலே ஆண்டவரே, நீர் இந்த 40 நாட்கள் தியானத்தை நடத்தும்படியான அருளை தந்தீர். இதில் பங்கேற்ற அனைத்து திருச்சபை மக்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இதை கேட்ட மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பயனடைய, அதை தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த அவர்கள் கற்றுத்தார். ஏனோ தானோ என்று சொல்லி யாரும் ஆண்டவரை வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்து கொள்ள அருள் செய்யும். இந்த சிறப்பான இந்த 40 நாட்கள் தியானத்தை சிறந்த முறையிலே அமைத்து கொடுத்த எங்களுடைய மீடியா குழுவுக்காக நன்றி. அவர்கள் இதை இணையதளத்தின் வழியே ஆண்டவரை இந்த தியானம் சென்று சேர சிறந்த கருவியாக இருந்திருக்கிறார்கள். சிறப்பாக இதில் ஈடுபட்ட அருமையான ஜேம்ஸ்க்காக நன்றி சொல்கிறோம், ஆண்ட்ரூக்காக நன்றி சொல்கிறோம், ராஜாக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவர்கள் பலத்தையும் சுகத்தையும் தார். நீரே தொடர்ந்து உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்கள் திருச்சிய மக்கள் அனைவரையும் நீர் மூடி மறைத்து உங்களுடைய திருப்பணியை செவ்வனே செய்ய ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரேசின் வழியே பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேற் பிரசனாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. தந்தை மைந்தன் தூயாவியானுடைய நிறைவான ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபை வாழ்வோடும், நம்முடைய சமூக வாழ்வோடும், மற்றவர்களுக்காக வாழ்கின்ற சிறப்பான வாழ்வோடும் என்னால் இருந்து காப்பதாகும்.